இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான உப்பலான பூரி. நிறைய பேருக்கு சந்தேகம், எப்படி நல்ல புஸ்ஸுன்னு பூரி வருது அப்படின்ட்டு. இப்போ அதுக்கான டிப்ஸோடு நம்ம இந்த ரெசிபியை பார்க்க போகிறோம். ஹோட்டலில் மைதா மாவில் செய்கிறாங்க. மைதா மாவு அவாய்ட் பண்ணுறதுனால இப்போ கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல பிராண்டட் எது இருந்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் ரவை. ரவை சேர்க்கறதுனால பூரி நல்ல உப்பலாகவும் கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் வரும்ன்றதுனால நம்ம ரவை இதில் சேர்க்குறோம். நிறைய சேர்க்க வேண்டாம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சீனி சேர்த்துருக்குறேன். சீனி நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்தீங்கன்னா அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக பூரி உப்பலாக தான் வரும். இப்போ தண்ணி நார்மலான தண்ணி தான், வெதுவெதுப்பான தண்ணி சில பேர் சேர்க்குறாங்க. நீங்கள் நார்மலாக 1 கப் அளவுக்கு, அதை விட கம்மியாக தான் வரும். நீங்கள் 1 கப் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பதம் வரும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு. ஹார்டாகவும் மாவை வந்து உருட்டக்கூடாது. சாஃப்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையில் ஈரப்பதம் லைட்டாக தெரிஞ்சிச்சின்னா மாவை வந்து கொஞ்சோண்டு தூவிட்டு அதையும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது 1-10 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்டாகிடும் மாவு. உள்ள மாவை ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்க வேண்டாம், உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சில பேருக்கு பூரி உடையும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன், இந்த மாதிரி சப்பாத்தி பலகையும் இந்த உருட்டுற கட்டையிலையும் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலோ அல்லது முதல் நாள் மாவு ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தாலோ அது ஒழுங்காக வராது. முதல்ல நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். சின்ன டஸ்ட் எது ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் மாவு பிசையும் போது உருட்டும் போது நமக்கு வந்து அது ஓட்டை விழுந்துரும். பார்க்கும்போது நமக்கு தெரியாது, எண்ணெயில் போடும்போது ஓட்டை விழுந்துரும். சப்பாத்தி பலகையை நேராக மேடையில் வச்சோம்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக தேய்க்க வராது. அதனால் கீழே ஒரு துணியை போட்டுட்டு மேலே பலகையை வச்சு நம்ம நார்மலாக எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்க்கணும். நிறைய மாவு சேர்த்திங்கன்னா நம்ம பூரி போடும்போது அதில் எண்ணெயில் வந்து நிறைய கருப்பு கருப்பாக கீழே தங்கும். அதனால் கொஞ்சமாக மாவை டஸ்ட் மேலே தூவிட்டு இப்போ நல்லா உருட்டி கரெக்டாக சரிசமமாக நம்ம இதை பிரிக்க போகிறோம். இப்படி தேவைக்கு நம்ம சின்ன சின்ன சைஸில், ரொம்ப பெரிய சைஸாக பூரிக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ கையில் நல்லா உருட்டி மாவை நல்லா உருண்டையாக்கி வச்சுடுங்க. இப்படி ரெடி செஞ்ச மாவையும் ரொம்ப நேரம் அப்படி வெளியில் வச்சிங்கன்னா அது மேலே காஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக விருப்பப்பட்டால் லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் அப்படியே வைக்கலாம். மாவுமே ஒரே நேரத்தில் பிசையாதீங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10-10 செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். மாவை நல்லா கையில் உருட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக மாவு போட்டு மேலே தேய்ங்க. மாவை தகடு போல் தேய்ச்சிங்கன்னா பூரி உப்பவே உப்பாது, கொஞ்சம் தடிமனாக இருக்கட்டும். அதுக்கு மேலே இந்த மாதிரி சில்வர் டப்பாவை வச்சு நம்ம ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். சில்வர் டப்பாவை வச்சு நான் இந்த ஒரே அளவுக்காக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விளிம்பு வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் கட் பண்ணும்போது நல்லா அழகாக ஈவனாக வரும். ரெடி செஞ்ச மாவை வந்து நம்ம ஒரு நோட்புக்கில் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா பொறிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வடை சட்டியில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் பொரியும் போது ஈஸியாக இருக்கும். பூரி சுடுற சட்டி வந்து இந்த மாதிரி குழியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வந்து உப்பிக்கிட்டு வரும் பூரி. சாதாரண நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் இதை பூரி செஞ்சிங்கன்னா அது நீட்டாக அவ்வளவுக்கு வராது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்ட்டு கொஞ்சமாக சின்னதாக போட்டு பார்க்குறேன். அது போட்ட உடனே மேலே எம்பி வந்துருச்சுன்னா பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உப்பலான பூரி எப்படி செய்கிறதுன்றத பார்க்குறோம். இப்போ பூரி சுடுற எண்ணெய் வந்து நல்ல காஞ்சிருக்கணும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எண்ணெயில் போட்டு கண்கரண்டியை வச்சு அப்படி மேலே அமுக்கி விட்டிங்கன்னா பூரி புஸ்ஸுன்னு மேலே எலும்பி வரும். ரொம்ப அமுக்கக்கூடாது, அமுக்குனிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். ஸோ அது ஓரத்தில் தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பூரி வந்து அந்தந்த இடத்துல எலும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ரவை சேர்த்ததுனால கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீண்ட நேரத்துக்கு. அந்த மாதிரி நம்ம சீனி சேர்த்ததுனால இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வருது.
மைதா மாவில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா பூரி நல்லா உப்பிக்கிட்டே வரும். ஆனால் நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை மாவுலேயே செய்கிறது ரொம்ப நல்லது. கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. இப்போ பாருங்கள், எந்த ஒரு பூரியுமே அம்முங்காமல் கரெக்டான பதத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் செய்கிற பூரி எதுவுமே வந்து அமுங்காது, உடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். பூரி எல்லாத்தையும் ஒரு எண்ணெய் வடிகட்டியில் எடுத்து வச்சுடுங்க, உடனே சர்வ் பண்ணுங்கள், சூடாக சாப்பிடுங்க, என்றைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஸோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பூரி வந்து மாவோட நம்ம எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அவை சேர்க்கறதுனால பூரி நல்லா உப்பலாக இருக்கும். நீங்கள் கையை வச்சு உடைக்கிற வரைக்கும் அது நல்லா உப்பலாகவே வந்திருக்கும். மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாதிரி முறுவலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கனமாக தேய்ச்சா நல்லா பஃப்புன்னு உப்பிக்கிட்டு வரும். வளர்த்த மாவு மடிச்சோ அல்லது ஓட்டையோ விழுந்துருந்துச்சின்னா பூரி ஒழுங்காக வராது. ரொம்ப அதிகமாக சூடாயிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் பூரி ரெடி பண்ணுங்கள். அவ்வளோதாங்க பூரி. இனி உங்களுக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நல்ல உப்பெல்லாம் வரப்போகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.